புதுச்சேரியில் தேர்தல் 2021. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளிடையே பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் தொகுதி உடன்பாடுகள் ஏற்பட்டுள்ளது. பரபரப்பான 2021 தேர்தலில் முன்னாள் மத்திய இணையமைச்சர் முன்னாள் முதலமைச்சருமான வி நாராயணசாமி அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் நெல்லித்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்ற நிலையில் அவர் இம்முறை போட்டியிடவில்லை. பிஜேபி 9 தொகுதிகளும், அதிமுக 5 தொகுதிகளும், காங்கிரஸ் 15 தொகுதிகளும், திமுக 14 தொகுதிகளும், சிபிஐ 1 தொகுதியும் களம் காண்கின்றனர். பாமக, சிபிஎம் ஆகிய இரு கட்சிகள் நிலைப்பாடு எட்டப்படாத நிலையில் உள்ளது. பிஜேபி போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்கள் விவரங்கள். லாஸ்பேட்டை சாமிநாதன், மண்ணாடிப்பட்டு முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம், உசுடு சாய் ஜே சரவண்குமார், காமராஜர் நகர் ஜான்குமார், காலாப்பட்டு கல்யாண சுந்தரம், நெல்லித்தோப்பு விவிலியன் ரிச்சர்ட், மணவேலி ஏம்பலம் செல்வம், திருநள்ளாறு ராஜசேகரன், நிரவி திருப்பட்டினம், வி எம் சி எஸ் மனோகரன் ஆகியோர் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்கள் விவரங்கள். உப்பளம் அன்பழகன், உருளையன்பேட்டை ஓம் சக்தி சேகர், முத்தியால்பேட்டை வையாபுரி மணிகண்டன், முதலியார்பேட்டை பாஸ்கர், காரைக்கால் தெற்கு ஹசனா ஆகியோர் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்கள் விவரங்கள். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், காரைக்கால் வடக்கு, ஏம்பலம் கந்தசாமி, காமராஜர் நகர் எம் ஓ ஹெச் எஃப் ஷாஜகான், திருநள்ளாறு கமலக்கண்ணன், அரியாங்குப்பம் ஜெயமூர்த்தி, லாஸ்பேட்டை வைத்தியநாதன், மணவெளி அனந்தராமன், ஊசுடு கார்த்திகேயன், கதிர்காமம் செல்வநாதன், இந்திரநகர் கண்ணன், நெடுங்காடு மாரிமுத்து, நெட்டப்பாக்கம் விஜயவேணி, முத்தியால்பேட்டை செந்தில்குமரன், மாகி ரமேஷ் பிரேம்பாத் ஆகியோர் அந்தந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் தற்போது தட்டாஞ்சாவடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இன்று அவர் ஏனம் தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிஜேபிக்கு நெல்லித்தோப்பு பகுதி அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்ட நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். இதை பற்றி ஓம் சக்தி சேகர் கூறுகையில், தொகுதியை பெறுவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தேன், ஆனால் பலன் கிடைக்கவில்லை. தலைமை உத்தரவுக்கு கட்டுப்பட்டுள்ளேன். வெற்றியோ தோல்வியோ மக்கள் கையில் உள்ளது என்றார். இந்த தேர்தலில் பிஜேபி, டிஎம்கே, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் 10க்கும் மேற்பட்ட புதுமுகங்களை களம் காண்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்ய கட்சியினர் முதற்கட்டமாக 18 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளனர். தேர்தல் பணியிலிருந்து விடுவிக்க கோரும் அதிகாரிகளுக்கு கட்டாயம் ஓய்வு என தேர்தல் துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கு இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.